நம்ம சேல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோப் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக்க சரி வாங்க போலாம் பெங்களூர் மாநிலத்தை சேர்ந்த லீனா கவிதா வயது நாற்பத்தி மூணு மற்றும் பிரமோத் குமார் வயது நாற்பத்தி ஐந்து என்கிற தம்பதியின் இருபத்தோரு வயது மகள் ஆன்லைன் மூலம் இளம் பல் மருத்துவரை சந்தித்துள்ளார் ஆரம்பத்தில் நட்பாக பழகி இருவருக்கும் இடையே உறவு வளர்ந்ததை அடுத்து ஒன்றாக சிறிது நேரம் செலவிட ஒரு லாஜிக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவலை அறிந்த இளம் பெண்ணின் பெற்றோர்கள் ஓட்டலுக்கு விரைந்து இருவரையுமே கையும் களவுமாக பிடித்தனர் பின்னர் அந்த பல் மருத்துவரின் பெற்றோரின் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை எடுத்துக்கொண்டு தங்கள் மகளையும் லாஜிலிருந்து அழைத்தும் சென்றனர் சில நாட்களுக்கு பிறகு எம்இஎஸ் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரியும் பல் மருத்துவரின் தாயாரான ஆஷாலாத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகனும் எங்களுடைய மகளும் நெருக்கமாக இருக்கும் வீடியோ உள்ளது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் கூறியுள்ளார் இப்படி அப்படி இல்லை என்றால் அந்த வீடியோ சமூக ஊடகத்தளங்களில் வெளியிட்டப்படும் என்றும் பின்னர் அது வைரலாகி ஊடகங்களுக்கு பரவும் என்றும் அதற்கு மேல் பல் மருத்துவர் மீது போலீஸ் நிலையத்தில் புகார் அளிப்பதாகவும் லீனா ஆஷாத்திடம் கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆஷ லதா தம்பதியினர் இருவரையுமே தனியாக ஒரு ஓட்டலில் சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார் அப்போது தங்களுடைய மகள் கர்ப்பம் அடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் உடனே ஆஷலதா இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கு காசோலையும் கொடுத்துள்ளார் அதனை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிய தம்பதியினர் மறுநாள் போன் செய்து கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என கூறி பணமும் கேட்டுள்ளனர் மீண்டும் ஆஷலதா ஆன்லைனில் அவர்களுக்கு அவருடைய கணக்கிற்கு இருபது லட்சம் ரூபாய் பணிமா ப பண பணிமாற்றம் செய்துள்ளார் அதன் பிறகும் கூட விடாத தம்பதியினர் தொடர்ந்து ஐந்து மாதங்களாகவே பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளனர் இதனால் அடைந்த ஆஷலதா போலீசிலையும் சென்று புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தம்பதியினர் இருவரையும் கைது செய்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட இளம்பெண்ணிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி